Hi friends, welcome to my mamath. Broccoli gravy தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நல்ல ஒரு டேஸ்டாவே இருக்கும். புரட்டாசி மாதத்திலே இது மாதிரி சாப்பிடலாம், ரெகுலராவுமே சாப்பிடலாம். ஜெனரலாவே 100% இதுல ஒரு நிறைய நன்மைகள் இருக்கு. ஏ விட்டமின், சி விட்டமின், கே, நார் சத்துக்களும் இருக்கு. நம்ம கொலஸ்ட்ராலையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்துது. நிறைய நம்ம பிளட் சுகர் லெவலையுமே நமக்கு சரி செய்யக்கூடும். இதனுடைய நன்மைகள் அவ்வளவு இருக்கு நமக்கு. இதனுடைய நார் சத்துக்களும் இருக்கு. நம்ம கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே வந்து சாப்பிடும் போது அதுல போலிக்கும் நமக்கு நிறைய கிடைக்குது, B2 கிடைக்குது. குழந்தைங்களுடைய மூல வளர்ச்சிக்கும் நிறைய உதவி செய்யுது. இத கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்க இந்த புரோக்கோலி வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பா நம்ம உடம்புக்கு நிறைய ஒரு நன்மைகள் தரும். இதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாமே நம்ம மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. கிரீன் கலர்ல உள்ள எல்லா காய்கறியிலயுமே நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. இப்ப நான் வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துட்டேன். அதனுடைய தண்டு பகுதியுமே எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து காலிஃபிளவர்லயுமே தூக்கி போடுவாங்க. நான் காலிஃபிளவர்ல உள்ள தண்டுமே எடுத்துப்பேன். இந்த புரோக்கோலியில உள்ள தண்டு பகுதியும் எடுத்துருவேன். அதனுடைய ஓரங்கள்ல உள்ள தோல்களை நம்ம நீக்கி எடுத்துட்டோம். அந்த தண்டு பகுதியை நம்ம சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான பொருள், 3 ஸ்பூன் அளவு தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாசிப்பூ, 8 வரமிளகாய். இப்ப எல்லா பொருளையுமே நல்லா நோட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கடாய் ஹீட் பண்ணிக்கணும். நல்லா கடாய் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா ஈவனா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். நீங்க தனித்தனியாவுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனா வறுக்கும் போது நமக்கு ஒரு சிலது முன்னாடி நமக்கு நல்லா வறுபடும். அதனால நல்லா நம்ம ஈவனா கலந்து விடும் போது அதனுடைய வாசம் நமக்கு வறுக்கும் போதே வரும். எல்லாமே நமக்கு வந்து பொறிஞ்சு வர சவுண்டு கேட்கும். இப்ப இதுவே உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டேன். நல்லா ஆறி வரட்டும். நெக்ஸ்ட் நம்ம காய் வேக போடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஹீட் பண்ணி நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்ப தண்ணி நல்லா உங்களுக்கு ஹீட் ஆகட்டும். நல்லா தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்ச காய் எல்லாத்தையும் இதோட கலந்து எடுத்துப்போம். ரொம்பவும் கொதிக்க கூடாது. இப்ப ஸ்டவ்ல நம்ம தண்ணி ஹீட் ஆனதுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். காயோட கலர் நிறம் மாறக்கூடாது. ரொம்பவும் நமக்கு வெந்துட்டா அதனுடைய மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்காது. இப்ப தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டோம். 1 மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். மிக்சி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சி எடுத்துருவோம். நெக்ஸ்ட் கடாய் ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில், தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசிப்பூ, கருவேப்பிள்ளை. நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 5 ஆனியன் முழு பல்லாரி எடுத்து நீல வாக்குல நான் கட் பண்ணிருக்கேன். நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு நல்லா 5 முழு பூண்டு எடுத்திருக்கேன். சிறு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பச்சை வடை போற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம். இப்ப நல்லாவே உங்களுக்கு வதங்கி வந்துருச்சு. ஒரு முழு ஆனியன் எடுத்து நைஸா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன். ஆனியன் பேஸ்ட் பச்சை வடை போற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டோம். ரெண்டு பழமான தக்காளி,
நல்லா பச்சவாடை போற அளவுக்கு இதையே நம்ம வதக்கி எடுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில நம்ம அரைச்சி வச்ச பவுடர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவு நான் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் வந்து மிளகாய் தூள் அரைச்ச வீடியோஸ்மே நான் போட்டுர்க்கேன். அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அதனுடைய மெஷர்மென்ட்டோட அளவுகள் எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ நல்ல ஆயிலே நம்ம மிளகாய் தூள் பச்சவாடை போற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டோம். இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த தண்ணி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஈவனா கலந்து விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில நீங்க காரம் உப்பு கூட பார்த்து போட்டுக்கோங்க. கல் உப்பு தேவையான அளவு நான் எடுத்துர்க்கேன். இப்போ நல்லா நான் ஓபன் பண்ணியே கொதிக்க வர்றேன். நான் மூடி போடல ஏனா திக்காவே இருக்கிறதுனால இப்போ நல்லா உங்களுக்கு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில நம்ம காய் எடுத்து போட்டுக்கலாம். அந்த காயோட கலர் பாருங்க மாறாமலே இருக்கு. எந்த அளவுக்கு கிரீன் கலர் மாறாம இருந்தாதான் நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கிடைக்கும். இப்ப எல்லா காயும் நம்ம அந்த கிரேவில ஒன்னா ஆட் பண்ணிப்போம். இப்ப ஈவனா எல்லாத்தையுமே நான் கலந்து விட்டுட்டேன். இப்ப ஈவனா கலந்ததும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக போடுவோம். ரொம்பவும் வெந்துடக்கூடாது. இடையிடையில நம்ம கிண்டி விடணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்றேன். காயோட கலரும் நமக்கு மாறாம இப்ப காயும் நல்லா உங்களுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில 1 ஸ்பூன் அளவு மிளகு ஜீரக பொடி. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட். நல்ல ஒரு டிஃபரண்டான டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. மிஸ் பண்ணாம இந்த காய்கறியை நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புல நம்ம ஃபேமிலியில எல்லாருக்குமே ரொம்பவுமே நல்லது. இப்போ எல்லாத்தையும் ஈவனா கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஓபன் பண்ணியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து கடாய் ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் எடுத்திருக்கேன். நம்ம லாஸ்டா தாளிச்சு ஊத்தும் போது நல்லா வாசமா இருக்கும். கருவேப்பிலை நல்லா ட்ரையான கருவேப்பிலை தான் எடுத்து போட்டிருக்கேன். இப்ப தாளிச்சு எல்லாத்தையும் ஒன்னா ஊத்தி ஈவனா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நானு. இப்ப பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மைமாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குடன் சந்திக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ப்ரோக்கோலி சாப்பிட்றதுனால நமக்கு பிளட் லெவலையுமே அதிகரிக்கும், கொலஸ்ட்ராலையுமே கம்மி பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.